தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிக்டாக் ஜாக் அமைப்பு பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த கோரியும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள ஊதிய முரண்பாடுகளை களையக் கோரியும் எமிசாஃப் மூலம் தரவுகளை பதிவேற்றம் செய்யும் திட்டங்களில் இருந்து ஆசிரியர்களை விடுவிக்க வேண்டும், எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் உள்ள ஆன்லைன் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று டிபிஐ வளாகத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தது. ஆனால் நேற்றிரவு டிக்டாக் ஜாக் கூட்டு இயக்கத்தின் சங்க நிர்வாகிகள் 11 பேர் பள்ளி கல்வித்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தனர். அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்ன என்பது குறித்து விளக்குவதற்காக எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகே அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் விளக்கக் கூட்டம் கூட்டியக்க நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளருக்கு பேட்டியளித்த டிக்டாக் ஜாக் அமைப்பின் தாஸ் அவர்கள் டிக்டாக் ஜாக் அமைப்பு சார்பில் 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தோம். இந்த அறிவிப்பை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தருந்த நிலையில் நேற்று முன்தினம் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர் இருவரும் எங்களது உறுப்பினர்களை அழைத்து கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதன் அடிப்படையில் நேற்று மாலை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாநில உயர்மட்ட குழு இயக்குநருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் 30 அம்ச கோரிக்கையில் 12 கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்வதாகவும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தனர். நிதி சார்ந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன் என வாக்குறுதி அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் எங்களது கோரிக்கையை முழக்க ஆர்ப்பாட்டத்தை பேச்சுவார்த்தை விளக்க பொதுக்கூட்டமாக இங்கு நடத்தி வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் முக்கியமானது இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய பிரச்சினை. மேலும் ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக உள்ளது எமிஸ் எனும் இணையதளம் மூலமாக பதிவுகளை மேற்கொள்வது என்பது ஆசிரியர்களுடைய கற்பித்தல் முறையை முற்றிலும் பாதிக்கும் ஒரு நிகழ்வாக உள்ளது. அந்த எமிஸ் பணியில் இருந்து ஆசிரியர்களை விடுவிக்க வேண்டும் என்பதை எங்களது பிரதான கோரிக்கையில் ஒன்று. அந்த கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார். மேலும் எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் ஆன்லைன் தேர்வுகளை கைவிட்டு விடைத்தாளிலே எழுதக்கூடிய தேர்வை நடத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அவர்கள் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கைகளை சாதகமாக அணுகுவதாக அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது பேச்சுவார்த்தை விளக்கக் கூட்டமாக நடத்தி வருகிறோம் என கூறினார்.